எத்தனை இருக்கிற அந்த பாசி பெரிய பொறுத்து நாங்கள் காஞ்சது அவரு சோளம் அது கம்பு இருக்கிறோம் அதே அதே எடுத்துக்கலாம் அது அங்கே இருக்கு எடுத்துக்கலாம் கூட்டம் யூஸ் ஆகும் அது போர் அதாவது
பூட்டை வந்து பாத்தீங்கன்னா இந்த பால் கழுவிடுச்சு. இந்த மலையெல்லாம் அந்த அடமலை காலத்துல மாட்டினால இந்த பூட்டை வந்து இந்த பால் கழுவிடுச்சு. இந்த பால் கழுவுனாலும் அவ்வளவுதான், இதுக்கு மேலே இந்த பூட்டை அவ்வளோதான் பிடிக்காது, இது பிடிக்காது அவ்வளோதான். இந்த பூட்டை பால் பிடிக்கிறதுனா இது மாதிரி இருக்கணும், இது மாதிரி இருந்தால் மட்டும்தான் அதில் அந்த பூட்டை விளையும், கம்பு விளையும். இது வந்து ஒரிஜினல் காட்டு கம்பு. நம்ம நார்மலாக நீங்கள் தள்ளி ஒன்றில் நீங்கள் குடிக்கிறீங்க பார்த்தீங்களா, கம்பு ஒரிஜினல் நாட்டு கம்பு இதுதான் காட்டு கம்புங்கிறது. இந்த காட்டு கம்பில் நீங்கள் வந்து சாப்பிட்டீங்கன்னா அந்த உடம்புல உடம்புல இருக்கிற சத்து அத்தனையுமே வந்து நீங்கள் சக்கரை வியாதி எந்த வியாதி இருந்தாலும் அந்த இது வந்து இந்த காட்டு கம்பு. அம்மா அந்த பெரியவருக்கு போட்ட மாதிரிலாம் டீ போட்டுற போய் செலவு கொன்றுன்னு சொல்லியிருக்கேன். இருக்கிற வரைக்கும் அவர் வீரன் இருக்கிறது பரவாயில்ல. வணக்கங்க, கரூர் மாவட்டம் மூக்கனாங்குறிச்சி கிராமம் குரவப்பட்டிலேருந்து நாங்கள் விவசாயி பேசுகிறேங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் விவசாயி கிட்டத்தட்ட கடந்த காலம் நாங்கள் தாத்தன் காலத்துலேருந்து பாத்தங்காட்டத்துலேருந்து நாங்கள் ஒரு 20-25 வருஷமாக எனக்கு தெரிஞ்சு விவரம் தெரிஞ்சு என் வயசுக்கு பிறகு 25 வருஷமாக நான் விவசாயம் பண்ணிட்டு இருக்கேன். நாங்கள் விவசாயத்தவர் எங்களுக்கு வேறு எந்த தொழில் எங்களுக்கு தெரியாது. நாங்கள் விவசாயம் தான் நாங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். விவசாயம் தான் எங்களுக்கு முழுக்க எங்களுக்கு வந்துடுது. பட் ஆனால் எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த சோளம் கம்பு இதெல்லாம் அங்கே பயிரிடும் போது பார்த்திங்கன்னா இந்த சோளங்கம்புலாம் நாங்கள் இப்போ கரெக்டாக அந்த முட்டுவலி போட்டு நாங்கள் சோளம் ஒரு மூட்டை 4000 ரூபா 4500 ரூபான்னு ஒரு சோளம் மூட்டை ஒரு மூட்டை வாங்கி நாங்கள் பயிரிடும் போது நாங்கள் கிட்டத்தட்ட நாங்கள் ஒரு 12 ஏக்கர் பக்கம் நாங்கள் பயிரிட்டுருக்கோம். நாங்கள் அந்த பயிரிட்டில் வந்து இந்த பருவமலை மாறி பறிஞ்சதுனால எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பயங்கர எங்களுக்கு உள்ளே ரொம்ப பாதிப்பாக இருக்குது. அதான் வந்து கரெக்டாக அந்த விளைச்சல் அந்த பூட்டை கரெக்டாக விளைச்சல் வர கண்டிஷனில் வந்து பார்த்திங்கன்னா எங்களுக்கு அந்த பூட்டை விளைச்சல் வரும்போது அந்த மலை பருவமலை மாறி போயிடும்போது அந்த பூட்டையோட பால் வந்து கழுவி போயிருக்கு. அந்த பால் கழுவும் போது எங்களுக்கு விளைச்சல் வந்து இப்போ சோளம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் சோளம் ஒரு ஏக்கருக்கு 5 மூட்டை 6 மூட்டை நாங்கள் சோளம் எடுக்கணும் பார்த்தோம். அந்த சோளம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சோளம் 4000 ஒரு மூட்டை 4000 ரூபாய்க்கு நாங்கள் விற்போம். நாங்கள் இப்போ விற்பனை செய்வோம். அந்த விற்பனை செய்யும்போது அந்த சோளம் எங்களுக்கு அந்த தட்டில் அந்த பூட்டில் சோளம் வரலைங்க அப்படிங்கும் போது நாங்கள் விற்பனையும் செய்ய முடியாது. அந்த தட்டு வந்து பார்த்திங்கன்னா அந்த மலை பருவமலை பேஞ்சு காரணத்தினால எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா அந்த தட்டு வந்து பார்த்திங்கன்னா கருப்படிச்சு போயிடுது. கருப்படிச்சு போகிறதுனால அந்த தட்டு வந்து பார்த்திங்கன்னா சரியாக ஆடும் சரியாக திங்காது. அப்புறம் விளைச்சல் விலை விற்பனைக்கு தான் செய்யலாம்னு பார்த்தாலும் விற்பனையும் சரியாக விற்பனையும் ஆகாது. அதனால் என்ன காரணம்னா பருவமலை மாறி போகிறனால எல்லா இடத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா தட்டு வந்து சரியான ஒரு வீல்டு வந்து கிடைக்காது. அப்படிங்கும் போது வந்து இந்த காட்டு கம்பு இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இந்த காட்டு கம்புலாம் வந்து பார்த்திங்கன்னா கரெக்டாக பூட்டை விடுற டைமில் அந்த பயிர் வந்து விளைச்சல் வர டைமில் வந்து பார்த்தா அந்த மலை வந்து அந்த பூட்டை கழுவுறனால இப்போ அந்த பூட்டை கழுவுங்கிறதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கம்பு சரியான விளைச்சல் வந்து வராமல் போயிருக்கு. அதனால் எங்களுக்கு இப்போ எங்களுக்கு விவசாயம் பண்ணுறதுனால எங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பெரிய எங்களுக்கு நஷ்டம் தான் ஏற்படுறது. வந்து லாபங்கிறது எங்களுக்கு வந்து 1% கூட எங்களுக்கு கிடையாது, லாபம் கிடையாது. நாங்கள் விவசாயம் பண்ணலாமா பண்ண வேண்டாமா அப்படிங்கும் போது எங்கள் தொழிலை நாங்கள் கம்முன்னு விட்டுடலாமா தான், எங்களுக்கு வேறு தொழிலும் எங்களுக்கு கிடையாது. விவசாயத்தை தவிர எங்களுக்கு வேறு எதுவும் செய்ய எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு விவசாயம் தான் எங்களுக்கு தெரிஞ்சது எல்லாமே விவசாயம் தான். விவசாயத்தை இப்படி பண்ணும்போது எங்களுக்கு வருஷத்தில் வந்து நாங்கள் இவ்வளோ முட்டுவலி போட்டு நாங்கள் இவ்வளோ பண்ணும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு கடைசியாக எங்களுக்கு ஈல்டு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா எங்களுக்கு 1-2 லட்சம் எங்களுக்கு நட்டம் தான் ஏற்படுறது வந்து எங்களுக்கு லாபமே கிடையாது. ஆகையால் எங்களுக்கு வந்து கவர்மெண்ட்டு தமிழ்நாடு கவர்மெண்ட்டு எங்களுக்கு பார்த்து எங்களுக்கு விவசாய கடன் தள்ளுபடி பண்ணுமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். ரெண்டாவது எங்களுக்கு இந்த பருவமலை மாறி பெய்யறதுனால எங்களுக்கு வந்து இந்த பயிர் காப்பீட்டு திட்டம் ஏதாவது எங்களுக்கு மானியங்கிறது எங்களுக்கு வழங்குமாறு மிக தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம்.